வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பானது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அமல்படுத்தப்படுகிறது இந்தியாவில் கடந்த சில நாட்களாகவே கொரோனா வைரஸ் தொற்று நோய் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பகுதி நேர ஊரடங்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களில் நடைமுறையில் இருந்து வருகிறது தமிழக அரசு அறிவித்திருந்த பகுதி நேர ஊரடங்கில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்ல அனுமதியில்லை என்றும் அதே போன்று விடுமுறை தினமான நேற்று மட்டும் முழு ஊரடங்கு அதாவது சனிக்கிழமை இரவு பத்து மணி முதல் திங்கட்கிழமை காலை நான்கு மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது உள்ள சூழலை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் திடீரென உயர்ந்து வருவதை கவனத்தில் கொண்டும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கானது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் அமலுக்கு வர இருப்பதாக இன்று தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தமிழக அரசின் இந்த புதிய சுற்றறிக்கையில் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகளுக்கும் அதேபோன்று வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கும் புதிய நடைமுறையை விதித்துள்ளது தமிழக அரசு இன்று வெளியிட்டிருக்கும் புதிய சுற்றறிக்கையில் கொரோனா வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்த அரசு முனைப்பான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததாலும் தொற்று நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் கூறியுள்ளது பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டும் ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுடன் பேரிடர் மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் இந்த புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருக்கிறது இதில் தமிழக அரசின் இந்த புதிய கட்டுப்பாடுகளில் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வரும் பயணிகள் ஆன்லைன் பதிவு அவசியம் என்று தெரிவித்துள்ளது இந்த புதிய உத்தரவுகளின்படி வெளிநாடுகளிலிருந்து விமானம் அல்லது கப்பல் மூலம் தமிழகத்திற்கு வரும் பயணிகள் அதேபோன்று புதுச்சேரியை தவிர்த்து பிற மாநிலங்களிலிருந்து தமிழகம் வரும் பயணிகள் இந்த இணையதளத்தில் சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த இணையதளத்தின் லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் நபர்கள் இதன் மூலம் பயன்பெறலாம் மேலும் பயணிகள் தங்களின் விவரங்களை மேற்கூறிய ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்த விவரத்தினை தமிழ்நாட்டிற்குள் நுழையும் போது காண்பித்த பின்னரே தமிழ்நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்